ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி வாண்ட் தமிழ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சாரி சொல்லவும் ஒரு தேங்க்ஸ் சொல்லவும்க்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாரி எதுக்காக அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து இப்போ சமீபமாக ஒரு 10-15 days என்னால் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலை. அதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தாத்தாவுக்கு வந்து மேஜர் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து என்னால் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போட முடியலை. ஏன்னா ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால என்னால் வந்து நான் அவங்கள போய் பார்க்கணும், அப்புறம் வந்து வீடியோஸ் போடணும், மறுபடியும் வீட்டுக்கு வந்து வீடியோ போடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் இதிலே என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஒரு 10-15 days நான் வீடியோஸ் போடாமையே இருக்கேன். எங்கள் தாத்தா வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் பழையபடி வீடியோஸ் ரெகுலராக போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ நான் நிறைய பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு, சாப்பாடெல்லாம் வாங்கி தரலாம், அந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் திடீர்னு ஆனதுனால எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு, என்னால் பண்ணவே முடியலை. ஸோ மீண்டும் நம்ம பழைய நிலைமைக்கு வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே இந்த தருணத்தில் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வருட காலமாக நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியை பார்த்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல வீடியோஸோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் என்ன மறந்துடாதீங்க, ஆல்வேஸ் கீப் சப்போர்ட் திவானி தமிழ் சேனல். நன்றி, மீண்டும் இன்னொரு இடத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.